இங்கிலாந்து அணி இந்தியா கிட்ட மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு. இங்கிலாந்துடைய ஊடகங்கள், முன்னாள் வீரர்கள்லாம் இங்கிலாந்து அணியுடைய பேஸ்பால் அப்படிங்கிற கிரிக்கெட் உத்திய பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இந்த பெரிய தோல்விக்கு அந்த யுக்தி தான் காரணம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. இந்தியா இங்கிலாந்து அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடிட்டு வந்தாங்க. இதில் முதல் போட்டியில இந்திய மண்ணில இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுச்சு. பேஸ்பால் யுக்தியாலதான் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு நிறைய பேர் கொண்டாடினாங்க. ஆனா அதுக்கு அடுத்து 2 போட்டிகள்ல இங்கிலாந்து அணி தோல்வியை தழுவிச்சு. அதுவும் இந்திய அணிகளுடைய சிறந்த பேட்ஸ்மேன்களா விளங்கக்கூடிய விராட் கோலி, KL ராகுல் இவங்க யாருமே இல்லாமலேயே இந்திய அணி வெற்றி பெற்றுச்சு. 3வது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி முதல் இன்னிங்ஸ்ல 445 ரன்கள் எடுத்துச்சு. 2வது இன்னிங்ஸ்ல 430 ரன்கள் எடுத்தாங்க. ஆனா இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸ்ல 319 ரன்களும், 2வது இன்னிங்ஸ்ல 122 ரன்களும் மட்டும் எடுத்து 434 ரன்கள் வித்தியாசத்துல படுதோல்வி அடைஞ்சாங்க. முதல் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து அணியுடைய அனுபவ வீரர் ஜோ ரூட் பும்ராவுடைய பந்து வீச்சுல ரிவர்ஸ் கியூப் ஷாட் ஆட முயற்சி பண்ணி ஸ்லிப்ல கேட்ச கொடுத்து ஆட்டம் இழந்தாரு. இதை இங்கிலாந்துடைய ஊடகங்கள், முன்னாள் வீரர்கள் கடுமையா விமர்சனம் செஞ்சாங்க. அவர் அப்படி ஆட்டம் இழக்காம இருந்திருந்தா ஓரளவு ரன் குவிச்சு முதல் இன்னிங்ஸ்லயே போட்டியுடைய போக்கு மாறி இருக்கும் அப்படின்னு பலரும் கருத்துக்கள் தெரிவிச்சாங்க. பொதுவா ரிவர்ஸ் கியூப், ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட்டுகள் சுழற்பந்து வீச்சாளர்களுடைய ஓவர்கள்ல தான் முயற்சி செய்யப்படும். குறிப்பா T20 போட்டிகள்ல அதை பல வீரர்கள் பயன்படுத்திட்டு வராங்க. ஆனா டெஸ்ட் போட்டிகள்ல ரன் குவிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு வீரருமே அதை பயன்படுத்துவாங்க. அப்ப கூட வேகப்பந்து வீச்சாளர்களுடைய பந்துகள்ல ரிவர்ஸ் கியூப் அடிக்கிறதுங்கிறது ரொம்பவே ஆபத்தானது. டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடிட்டு வர வீரர்கள்ல உலகின் தலை சிறந்த 4 பேட்ஸ்மேன்கள்ல ஒருவரா ஜோ ரூட் இருக்காரு. அப்படிப்பட்ட வீரர் சிறந்த பந்து வீச்சாளரான பும்ராவுடைய பந்தில் ரிவர்ஸ் கியூப் ஆடினது ரொம்பவே மோசமானது. இதற்கு காரணம் எப்போதுமே அதிரடி ஆட்டம் ஆடணும் அப்படிங்கிற பேஸ்பால் மனநிலைதான். அஸ்வின் பாதி போட்டியிலேயே விலகிய நிலையில வெறும் 10 இந்திய வீரர்கள்ட்ட இங்கிலாந்து அணி தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு இங்கிலாந்து ஊடகங்கள்லாம் கடுமையா விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க.